ஓல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கன்டெம்பரரி இங்கிலீஷ்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஓல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எதை ஜாயின் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா நேட்டு பிரிட்டானிக் லாங்குவேஜையும் ட்ரைபல் ஜெர்மானிக் லாங்குவேஜையும் கலந்ததாக இருந்துச்சு இங்கே போயட்ரி தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இது அதில் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் பொயட்ரி எழுதினாங்க நம்ம போய் ஹிராயிக் போயிட்ரி லிரிக் போயிட்ரி கிறிஸ்டியன் போய்ட்ரி ஹிராயிக் போய்ட்ரியில் ஃபேமஸான ஒர்க் வியாவுல்ஃப் லிரிக் போய்ட்ரிக்கு எக்ஸ்டர் புக் போயட்ரி கலெக்ஷனில் இருக்கிற ரெண்டு ஃபேமஸான போயம்ஸ் வான்

இங்கிலாண்டை கிறிஸ்டியன் நேஷனாக மாற்றினார் அப்போ தான் அப்போதுலேருந்து ப்ரோஸ் அப்படின்ற ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப டெவலப் ஆக இருந்துச்சு அப்போ வந்து இங்கிலாந்துக்கு யார் கிங்காக இருந்தா அப்படின்னா கிங் ஆல்ஃப்ரெட் அவர் த ஃபேமஸ் த ஆங்கிலோ கிரானிக்கலாக எழுதினவர் இந்த கிரானிக்கல் வந்துட்டு ல நயன் டு லெவன்த்து சென்ச்சுரியில் இருக்கிற எல்லா சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டையும் கவர் பண்ணியிருக்கக்கூடியதாக இருக்கும் இங்கிலீஷ் பீரியடுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆன ஏஜ் தான் ஆங்கிலோ நார்மன் பீரியட் டியூ டு நார்மன் கான்குவஸ்ட் இன் இங்கிலாந்து தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏடி இதோடைய டைம்லைன் அப்பர் கிளாஸ் பீப்புளெல்லாம் வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் பேசிட்டு இருந்தாங்க காமன் பீப்புளெலாம் ஓல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பீரியடில் தான் இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து இங்கிலாண்டில் தொடங்கினாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியின் தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் அண்ட் கேம்பிரிட்ஜ் இன் டுவெல் நாட் நயன் ஃபேமஸான போய்ட்ஸில் யார் யார் அப்படின்னா ஜெஃப்ரே ஆஃப் மான் மவுத் அண்ட் பேர்ஸ் போய்ட் ஒர்க்ஸ்லாம் என்னென்ன ஃபேமஸாக இருந்துச்சு தா சர் கவைன் அண்ட் த க்ரீன் நைட் அண்ட் அவுல் அண்ட் த நைட்டிங்கல் இந்த ரெண்டு ஒர்க்ஸும் ஃபேமஸாக இருந்தது ஆங்கிலோ நார்வனோட பீரியடில் நெக்ஸ்ட் ஏஜ் ஏஜ் ஆஃப் ஜார் டைம்லைன் தேர்ட்டீன் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டின் ஹண்ட்ரட் இந்த ஏஜ் தான் இங்கிலாண்டில் ரொம்ப ஃபேமஸான ஏஜ் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ட்ரெமெண்டஸான ஒரு வளர்ச்சி ஏற்பட்ட ஏஜ் இதோடைய சோஷியல் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா நிறைய வார் வந்துச்சு ஹண்ட்ரட் இயர்ஸ் வார் தேர்ட்டீன் தேர்ட்டி செவன்லேருந்து ஃபோர்டீன் ஃபிஃப்டி த்ரீ அப்புறம் பிளாக்டெட் வந்துச்சு தேர்ட்டின் ஃபோர்ட்டி எயிட்டில் அப்புறம் பெசன்ஸ் ரிவால்ட் தேர்ட்டீன் எயிட்டி ஒன்ல இவ்வளோ வந்ததினால அதோடைய எஃபெக்டை நம்ம ஒர்க்ஸ்லையும் பார்க்கலாம் இதில் இந்த ஏஜோடைய ஃபேமஸான ரைட்டர் ஜாசரு ஜாசர் வாழ்ந்த காலகட்டத்தில் மூணு கிங்ஸ் வந்துட்டு ஃபேமஸாக இருந்தாங்க எட்வர்ட் த்ரீ ரிச்சர்ட் டு ஹென்றி ஃபோர் ஜாசருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் கேண்டர்பெரி டேல்ஸ் புக் ஆஃப் டச்சஸ் ஹவுஸ் ஆஃப் ஃபேம் ட்ராய்லஸ் அண்ட் க்ரெசீடா லெஜண்ட் ஆஃப் உ குடோமன் இ சார்சர் போய்ட் தவிர ரெண்டு போயட் ஃபேமஸாக இருந்தாங்க வில்லியம் லேங்லன் அண்ட் ஜான் கவர் அப்புறம் ப்ரோஸ்க்கு யார் ஃபேமஸாக இருந்தாங்க அப்படின்னா ஜான் விக்லிஃப் அவர் தான் வந்துட்டு லேட்டின் பைபிளில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெர்னாக்குலர் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுது ஸோ ஏஜ் ஆஃப் சார்சர் ஒரு ட்ரெமெண்டஸான ஏஜ் அதுவும் இல்லாமல் நல்ல டெவலப் இங்கிலீஷ் லாங்குவேஜில் காட்டின ஏஜ் அதனால் அது இந்த ஏஜ் தான் அடுத்த ஏஜ் ஏஜ் ஆஃப் ரிவைவல் டைம் லைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு பிப்டீன் பிப்டி எயிட் ஏடி இந்த ஏஜில் வந்து ஃபேமஸான ஒர்க்ஸ் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகலைனாலும் சோஷியல் பேக்ரவுண்டில் நல்ல ஒரு சேஞ்ச் இருந்துச்சு ஃபோர்டீன் செவன்டி சிக்ஸில் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து வில்லியம் கேக்ஸ்டன் இங்கிலாண்டு கொண்டு வந்தார் மார்டின் லூத்தர் வந்து அவருடைய ரீஃபார்மேஷனை ஸ்டார்ட் பண்ணிணாரு வார் ஆஃப் ரோசஸும் நடந்துச்சு பிட்வீன் தவுஸ் ஆஃப் லேண்ட்கேஸ்டர் அண்ட் யார்கெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த வார் டியூடர் டைனாசிட்டி ஸ்டார்ட் ஆச்சு ஹென்ரி செவன் வந்து கிங் ஆனார் இங்கிலாண்டுக்கு அதுக்கப்புறம் ஹென்ரி எயிட் அவருடைய சன் வந்து கிங் ஆனார் அவருடைய சன் அப்புறம் டாட்டர்ஸ் தான் அடுத்த ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு வந்து இங்கிலாண்டு ரூல் பண்ணிகிட்ருந்தாங்க அதில் மு முக்கியமான டாட்டர் குயின் எலிசபெத் இந்த ஏஜுடிய ஃபேமஸான ரைட்டர்ஸ் எராஸ்மஸ் தாமஸ் மோர் வில்லியம் டிண்டேல் அண்ட் தாமஸ் மெல்லரி அடுத்த ஃபேமஸான ஏஜ் குயின் எலிசபெத்துடைய ஏஜ் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி எய்டில் இருந்து சிக்ஸ்டீன் நாட் த்ரீ வரையும் ப்ராடஸ்டன்டான குயின் எலிசபெத் ட்ராமாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த பீரியடில் ரெனேசான்ஸ் ஹியூமனிசம் அப்படின்ற மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு ஃப்ரான்சிஸ் பேக்கானுடைய அவருடைய சயின்டிஃபிக் ஸ்டடியையும் ஆரம்பிச்சிருந்தார் ஃபேமஸான போயட்ஸ் எட்மண்ட் ஸ்பென்சர் அண்ட் ஃபிலிப் சிட்னி ட்ராமாட்டிஸ்ட் கிறிஸ்டபர் மார்லோ தாமஸ் கிட் அண்ட் ஷேக்ஸ்பியர் அதுவும் இல்லாமல் நிறைய யூனிவர்சிட்டி வச்சும் இருந்தாங்க இந்த பீரியடில் அடுத்த ஏஜ் ஜகோபியன் ஏஜ் ஜகோபியன் ஏஜ் சிக்ஸ்டீன் நாட் த்ரீலேருந்து சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் இந்த ஏஜ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்காட்லாண்ட் கிங் வந்து இங்கிலாந்துக்கு வந்து ரூல் பண்ண வந்தார் அவரு பேர் ஜேம்ஸ் ஒன் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூட்வர்ட் கிங் இந்த பீரியடில் கன் பவுடர் பிளாட்டும் நடந்துச்சு குரூப் ஆஃப் கேத்தலிக்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜேம்ஸ் ஒன்னாக சாக அடிச்சுட்டு கேத்தலிக் ரிவைவ் பண்ணுன்னு நினச்சாங்க ஆனால் வந்து அது ட்ராஜடியில் கொண்டு போய் முடிஞ்சுது நெக்ஸ்ட் ஏஜ் கேரோலின் ஏஜ் கேரோலின் ஏஜ் டைம்லைன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி சார்ல்ஸ் ஒன் தான் இங்கிலாந்துக்கு வந்து இந்த ஏஜில் கிங்காக இருந்தார் ஃபேமஸான ட்ரமாட்டிஸ்ட்லாம் யார் யார் அப்படின்னா பென் ஜான்சன் சாப்மேன் ஃபிளட்சர் தாமஸ் மிடில்டன் வெப்ஸ்டர் மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ்லாம் யார் யார் அப்படின்னா ஜான்டன் ஆண்ட்ரூ மார்வல் அண்ட் ஜார்ஜ் ஹர்பர்ட் சார்ல்ஸ் ஒன்னுடைய பீரியடில் தான் லாங் பார்லிமெண்ட் வந்து நடந்துச்சு இங்கே கிங்டமுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் நிறைய பிரச்சனை நடந்தது இந்த ஏஜ்ல மட்டும்தான் நெக்ஸ்ட் ஏஜ் காமன்வெல்த் பீரியட் சிக்ஸ்டீன் ஃபார்ட்டில இருந்து சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி இந்த ஏஜ் ஏன் காமன்வெல்த் பீரியட்னு கூப்பிடறோம் அப்படின்னா தேர் இஸ் அ சிவில் வார் பிட்வீன் சார்ல்ஸ் அண்ட் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கும் சார்ஸுக்கும் வந்து பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு லாங் பார்லிமெண்ட்டும் தேர்டு நவம்பர்ல நடந்துச்சு அதனால சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி நைன்ல சார்ஸ் ஒன்ன இங்கிலாண்டை விட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க ஆலிவர் க்ரோம்பெல் தான் வந்து லார்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் இங்கிலாண்டுன்னு சொல்லி அழைக்கப்பட்டார் இந்த ஏஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து கண்டினியூ ஆச்சு பியூரிட்டன் ரூல் தான் இருந்துச்சு பியூரிட்டனிசம் தான் டாமினேட்டடாக இருந்துச்சு அதனால் நிறைய தேட்டர்ஸை வந்து பேன் பண்ணாங்க இந்த ஏஜுடைய ஃபேமஸான ரைட்டர்ஸில் யார் யார் அப்படின்னா பேரடைஸ் லாஸ்ட் எழுதின ஜான் மில்டன் பில்கிரம்ஸ் ப்ராக்ரஸ் எழுதுன ஜான் பர்னியன் இந்த ஏஜ் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அடுத்த ஏஜ் ரெஸ்டரேஷன் ஏஜ் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டிலருந்து செவன்டீன் ஹண்ட்ரட் இதோடைய டைம் லைன் இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஏஜ் ஆஃப் ட்ரைடன் இந்த பீரியட் ரொம்ப ஹிஸ்ட்ரியில் ஃபேமஸாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா காமன்வெல்த் பீரியட்னால மக்கள் எல்லோரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாழ்க்கையை இருந்தாங்க அதுக்கப்புறம் அது தாங்க முடியாமல் சார்ல்ஸ் டூவை வந்து இங்கிலாந்து இங்கிலாந்து கிங்காக ரெஸ்டோர் பண்ணாங்க சார்ல்ஸ் டூ வந்து இங்கிலாந்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தியேட்டர் பேனை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் நிறைய ரெஃபார்மேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தார் மக்கள் எல்லாம் ஃப்ரீயாக வாழ ஆரம்பித்தாங்க இந்த பீரியடில் தான் ரெண்டு பொலிட்டிக் பார்ட்டிஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஃபார்மாச்சு ஒன்று விக்ஸ் அனதர் ஒன் டோரிஸ் விக்ஸ் வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் லாட்ஸை சேர்ந்தவங்க டூரிஸ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸை சேர்ந்தவங்க ஃபேமஸான ரைட்டர்ஸில் யார் யார் அப்படின்னா ஜான் ரைடன் வில்லியம் கான்க்ரிவ் ஜான் வார்ப்ரா அண்ட் ஆஃப்ரா பென் இவங்க எல்லாமே ஃபேமஸான ரைட்டர்ஸ் ரெஸ்டாரேஷன் ஏஜ் சேர்ந்தவங்க அடுத்த ஏஜ் Age of Reason or Enlightenment Age or Agustan Age or Neoclassical Age or Age of Sensibility. சென்சிபிலிட்டி இந்த ஏஜுக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்கு டைம் லைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் செவன் எயிட் இந்த பீரியட்ல நிறைய ரைட்டர்ஸ் ஃபேமஸாக இருந்தாங்க அதுவும் காஃபி ஹவுசஸ் ரொம்ப நல்லா டெவலப் ஆச்சு காஃபி ஹவுசஸ் வந்துட்டு சிம்பிள் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருந்துச்சு அன்றாட வாழ்க்கையில் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நாட்டு டீக்கடை மாதிரி அங்கே காஃபி ஹவுசஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிது அப்புறம் சயின்டிஃபிக் ரெவல்யூஷனும் வர ஆரம்பிச்சது நிறைய மக்கள் வந்துட்டு ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படிங்கிறத வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க ஃபேமஸான ரைட்டர்ஸ் சாம்வெல் ஜான்சன் அலெக்சாண்டர் போப் ஸ்விஃப்ட் அடிசன் சீல் சாம்வல் ரிச்சர்டன் செவன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல சாம்வல் ஜான்சனுடைய ஃபேமஸான டிக்ஷனரி வந்து பப்ளிஷ் ஆச்சு இந்த ஏஜ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சு எப்போ அப்படின்னா செவன்டீன் நைன்டி எயிட்டில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அவருடைய லிரிக்கல் பேலட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா எல்லாரும் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஏஜ் ஆஃப் ரீசன் வந்து ஸ்டாப் ஆச்சு லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிகேஷனுக்கு அப்புறமா ரொமான்டிக் ஏஜ் ஸ்டார்ட் ஆச்சு செவன்டீன் நைன்டி இருந்து எயிட்டீன் தேர்ட்டி டூ வரையும் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எல்லா போய்ட்ஸும் வந்துட்டு சிம்பிளான லாங்குவேஜ்லையும் பிளெயின் சப்ஜெக்டையும் எடுத்துக்கிட்டாங்க ஸோ ம காமன் பீப்புளுக்கு வந்துட்டு ரீடிங் போய்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்க ஆரம்பிச்சது அதுவும் இல்லாமல் பொயிட்ரியும் இந்த ஏஜில் வந்துட்டு நல்லா ஃப்ளரிஷ் ஆச்சு ஃபேமஸான போய்ட்ஸ்லாம் யார் யார் அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஜான் கீட்ஸ் லார்ட் பைரன் సావల్ డైలర్ కల్రిడ్జ్ సౌదీ అండ్ పిబి వి షెలీ ఫేమస్ ఆ నవెలస్ట్ యారు యారు అప్పు జేన్ ఆస్టన్ వల్టర్ స్కాట్ హొరేస్ వాల్పోల్ అండ్ ఆర్వి షెరిడన్ షెరిటన్ ఏజ్ குயின் விக்டோரியன் ஏஜ் எயிட்டீன் தேர்ட்டி டூல இருந்து நைன்டீன் நாட் ஒன் இந்த ஏஜ் தான் லாங்கஸ்ட் ஏஜ் இன் ஆல் தி பீரியட்ஸ் பிகாஸ் குயின் விக்டோரியா வந்து அவங்களுடைய ஆட்சியை வந்துட்டு சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த பீரியட் வந்துட்டு சயின்டிஃபிக் ஏஜ் ஒரு டேர்னாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா சார்ல்ஸ் டார்வினோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் வந்து பப்ளிக் பப்ளிகேஷனுக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய மக்கள் வந்துட்டு ஃபேட் வித் ரீசன் டிபேட் நடத்த ஆரம்பிச்சாங்க எல்லாத்தையும் நோக்கி கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாங்க ஏன் இதை நாங்கள் இப்படி செய்யணும் நாங்கள் ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்ற கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சதுனால ரிலீஜியஸ் சண்டையோ இல்லை ரிலீஜியனை பற்றி கவலைப்படாமல் எல்லோரும் சயின்டிஃபிக் தாட்ஸில் இறக்க ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ் ஒர்க்கிங் கிளாஸ் மூமெண்ட்டும் இந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆச்சு நிறைய ஒர்க்கிங் மூமெண்ட்லாம் நடந்துச்சு இந்த ஏஜுடைய ஃபேமஸான போயட்ஸ் டெனிசன் Robert Browning, D.G. Rossetti, Manly Hopkins, and Matthew Arnold. Famous on a novelist, George Eliot, William Makepeace Thackeray, Bronte's sister, John Br Charlotte Bronte, Emily Bronte, Anne Bronte, Elizabeth Gaskell, and Thomas Hardy, and famous on a short story writer, Oscar Wilde. After Queen Victoria, there is a famous age called Modern Age. டைம் லைன் நைன்டீன் நாட் ஒன் டூ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஏஜில் தான் வேர்ல்டு வார் நடந்திருக்கு நைன்டீன் ஃபோர்டீன்லேருந்து நைன்டீன் எயிட்டீன் அதுக்கப்புறம் கிரேட் டிப்ரெஷன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன்லேருந்து நைன்டீன் தேர்ட்டி கிரேட் டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு கிராஷ் ஆயிடுச்சு அதனால் நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு எக்கனாமிக் டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளப்பட்டாங்க இதனால் நிறைய மக்கள் வந்துட்டு பாதிப்பு அடைஞ்சாங்க டிஎஸ்லியேட்டு வந்து இந்த ஏஜை வந்து என்ன குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னா லாஸ் ஆஃப் ஹியூமானிட்டி ஹியூமானிட்டி வந்து ஃபேட் அவுட் ஆகிடுச்சின்னு ஒரு ஒர்க்கில் வந்து குறிப்பிட்டிருப்பார் ஸோ நைன்டீன் ஹண்ட்ரடில் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒர்க்கை சிக்மன் ஃப்ரைடு வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா நிறைய போயே வந்து அதை படித்து ரொம்ப ஆர்வமாக அவங்களுடைய பொயட்ரியில் எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்படி வந்து அந்த அந்த ஒர்க்குனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய பாயட்ஸ் எழுதின ஒர்க்லாம் என்ன டெக்னிக்கில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ் டெக்னிக் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு அதனால் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ் டெக்னிக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இந்த பீரியடில் தான் சிம்பாலிசம் அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் செக்ஷனும் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு ரைட்டர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னா டிஎஸ் இல்லியட் டபிள்யூபி ஈட்ஸ் ஜேம்ஸ் ஜாய்ஸ் வெர்ஜீனியா உல்ஃப் ஜோசப் கான்ரட் ஜார்ஜ் ஆர்வல் அண்ட் ஜே ஜிபிஷா இஎம் ஃபார்ஸ்டர் டிஹெச் லாரன்ஸ் லாஸ்ட் ஏஜ் போஸ்ட் போஸ்ட்மார்டன் ஏஜ் டைம் லைன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ டில் ஏஜ் இந்த ஏஜில் தான் வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு ஹியூமனிட்டி ஃபேட் அவுட் ஆச்சு அதனால நிறைய பேர் எல்லாரும் கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாங்க வேர்ல்டு வார் டூவோட ரிசல்ட்டும் மக்கள்கிட்ட நல்ல பாதிப்பை ஏற்படுத்திச்சு போயட்ஸ்லாம் வந்து எப்படி எழுதினாங்க அப்படின்னா ஐரனி அண்ட் ஸ்கெப்டிசிசமோடு தான் எழுதுனாங்க அப்சர்டிட்டி வந்துட்டு எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு அதனால சாம்வல் பெக்கெட்டுன்ற ஒரு ஃபேமஸ் ட்ரமாட்டிஸ்ட் தனியாக தியேட்டர் ஆஃப் அப்சர்டுன்னே ஒன்று ஆரம்பித்தார் நிறைய போயட்ஸ் வந்துட்டு கன்ஃபெஷ்னல் போயட்ரி எழுதுனாங்க யங் மேன் தியேட்டரும் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு ஆக மொத்தத்தில் இந்த ஏஜ் வந்துட்டு ஒரு டிப்ரெஷன் ஏஜ்னு கூட சொல்லலாம் ஃபேமஸான ரைட்டர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னா சாம்வல் பெக்கெட் ஜான் ஆஸ்வான் ஃபிலிப் லார்க்கிங் ஹரால்டு பிண்டர் சோமர் செத் மாப் ஆஞ்சலா கார்டோ அகதா கிறிஸ்டி டெட் ஹியூக்ஸ் டோரிஸ் லெஸ்ஸிங் அண்ட் டாம் ஸ்டாப்பர்ட் இந்த இருந்து அட் ப்ரெசென்டேஜ் வரையும் நிறைய ரைட்டிங்ஸ் வந்துட்டு எழுதிட்டுருக்காங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஃபெமினு ஃபெமினிஸ்ட் ஓரியன்டாக தான் இருந்துகிட்ருக்கு ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ இது வந்துட்டு ஒரு ஓவர் அண்ட் கம்ப்ளீட் வீடியோ ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த வீடியோ வந்துட்டு நான் ரெ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ப்ரோ அண்ட் இந்த மாதிரியான நிறைய இங்கிலீஷ் லிட்ரரி கான்டென்ட்ஸ் வந்துட்டு நம்ம நம்ம யூடியூப் சேனலா வந்துகிட்டே இருக்க போகுது லெட்ஸ் be டுகெதர் and spread goodness bye bye பாய்